ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு கீப் யுவர் ஸ்கேல்ப் ஹெல்தி, இதாங்க நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படி முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஆயில் மசாஜ் இல்லைனா வந்துட்டு ஆயில் பாத் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்துட்டு காலையிலையும் ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஆயில் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கோம் பண்ணுங்கள். தலையை நல்லா சீவ ஆரம்பிங்க. தலை சீவிறனால அதில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு எல்லாருமே சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஸ்கேல்ப்பை மாய்ஸ்சரைசராகவே வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். வெறும் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் ஸ்கேல்ப்பை ரொம்பவே ட்ரை பண்ணிடும். ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் ஸ்கேல்ப் வந்துட்டு ரொம்பவே மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் ஃபுட் நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கோங்க, தலை கரெக்டாக செய்வீங்க, ஆயில் மசாஜ் எடுத்துக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஹேர் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னா தலைக்கு ஆவி பிடிங்க, மூஞ்சிக்கு பிடிக்கிற மாதிரி, அதுவுமே வந்துட்டு உங்கள் ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.